தேவர் ஜெயந்திக்கு செல்லும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பு தெரிவிக்க சில இயக்கங்கள் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. முத்துராமலிங்க தேவரின் 116வது பிறந்த நாள் மற்றும் 61வது குரு பூஜை விழா வரும் 30ஆம் தேதி ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் நடைபெறவிருக்கிறது. மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பி ஃபார்ம் அப்ளை நவ். இந்த விழாவில் பங்கேற்று முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தவிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். கடந்த ஆண்டு பசும்பொன் செல்லாத எடப்பாடி பழனிசாமி சென்னை நந்தனம் பகுதியில் உள்ள முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். ஆனால் இம்முறை அவர் தேவர் நினைவிடம் அமைந்துள்ள பசும்பொன்னிற்கே நேரடியாக செல்வதாக அறிவித்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் வைத்திலிங்கம் உள்ளிட்டோரை அதிமுகவிலிருந்து நீக்கிய பின்னர் அவர் பசும்பொன் செல்வது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அதிமுக ஆட்சியின் போது வன்னியர்களுக்கு 10.5% உள்ளிடஒதுக்கீடு வழங்கியதற்கு முக்குளத்தோர் சமுதாயம் உட்பட பல்வேறு சமுதாய இயக்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். கடந்த சட்டமன்ற தேர்தலில் தென் மாவட்டங்களில் அதிமுகவிற்கு வாக்கு சதவீதம் சரிந்ததற்கு இந்த உள்ஒதுக்கீடு காரணமாக கூறப்பட்டது. அதே நேரத்தில் சசிகலா, டிடிவி தினகரன் ஆகியோரை அதிமுகவை விட்டு நீக்கியதால் முக்குளத்தோர் வாக்கு அதிமுகவிற்கு முழுமையாக கிடைக்கவில்லை என்றும் பேசப்பட்டது. இந்நிலையில் அதே சமூகத்தை சேர்ந்த அதிமுக ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஓ பன்னீர்செல்வத்தையும் வைத்திலிங்கத்தையும் அதிமுகவை விட்டு நீக்கி அதிமுகவின் பொதுச்செயலாளராக ஆகிவிட்ட எடப்பாடி பழனிசாமியை தென் மாவட்ட மக்கள் விரும்பவில்லை என பல அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகிறார்கள். ஆனால் அதனை பொய்யாக்கும் முயற்சியாக கடந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி தென் மாவட்டமான மதுரையில் அதிமுக பொன்விழா எழுச்சி மாநாட்டை பிரம்மாண்டமாக நடத்தி காட்டினார் எடப்பாடி. இந்நிலையில் வரும் நாடாளுமன்ற தேர்தலை மனதில் வைத்தும் முக்குளத்தோர் மக்களின் வாக்குகளை கவரும் வண்ணமாகவும் இந்த முறை நடைபெறும் தேவர் ஜெயந்தி விழாவில் நேரடியாக பங்கேற்க எடப்பாடி பழனிசாமி செல்ல உள்ளார். ஜெயலலிதா செய்து கொடுத்த தங்க கவசத்தை அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமியே பசும்பொன் தேவர் சிலைக்கு அணிவிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிகிறது. ஆனால் அவர் மதுரையில் பொன்விழா மாநாடு நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேவர் சமுதாய இயக்கங்கள் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்தின. இந்நிலையில் இப்போது அவர் பசும்பொன் தேவர் நினைவிடத்திற்கே நேரடியாக செல்லவிருக்கும் நிலையில் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து தீவிரமாக போராட்டத்தை முன்னெடுக்க முக்குளத்தோர் இயக்கங்கள் முடிவெடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனை கருத்தில் கொண்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் இருக்க எடப்பாடி பழனிசாமி பசும்பொன் செல்ல அனுமதி மறுக்கலாமா என்பது குறித்தும் தமிழக அரசு ஆலோசித்து வருவதாக தலைமை செயலக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கடந்த 2013 அதிமுக ஆட்சியின் போது நடைபெற்ற தேவர் குரு பூஜை விழாவின் போது 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதற்கு முக்குளத்தோர் சமுதாய மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அங்கு மரியாதை செலுத்த சென்ற அப்போதைய அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, வைத்திலிங்கம், காமராஜ் ஆகியோர் கார்கள் மீது கற்கள் வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பி ஃபார்ம் அப்ளை நவ்.